நேரம் இப்போது சரியாக 8:56, ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 9:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி ஃபா டிவி பாமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து. உங்களுக்குள் எழுகின்ற சிந்தனை எழும் போது ஏதாவது நினைத்து கொண்டு நீங்கள் எழுந்திருந்தால் அந்த சிந்தனைகளை நீங்கள் வந்து இணைப்பில் சிறப்பாக நறுக்கென்று பகிர்ந்து கொள்ளலாம். எனவே அழைப்புகள் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த அழைப்புகளினூடாக வரலாம் என்பது. எனவே 5869636 லண்டன் தமிழ் ரேடியோ 1 லண்டன் தமிழ் ரேடியோ மட்டுமல்ல 1331 0171 இலக்கமும் இருக்கிறது. உடனே விரைந்து வாருங்கள். மட்டுமல்ல சமய சிந்தனைகள் கிறிஸ்தவ உறவுகளின் பக்கமாக அன்னை மரியாளின் தினம் கூட அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அவர்களையும் நான் அழைத்தபடியே இப்போதே இணைப்பில் வந்திருக்கும் உறவை இணைக்கிறேன். உஷாரா வந்திருக்கிறார். உற்சாக வணக்கம். இனிய காலை வணக்கம். வாருங்கள். எப்படி நலம் தானே? மிக்க மிக்க நலம். சந்தோஷமா இருக்கேன். முதல் ஒரு நடை ஒன்று நடந்துட்டு வந்து வலுவாக வானொலி கேட்பதற்கு ஆயத்தமா வந்திருந்தது. சரி, பல சிந்தனைகள் வந்தா எதை சொல்வது என்றுதான் சிக்கலா இருக்கு. அதான் எல்லாத்தையும் குறித்து வைத்துக் கொண்டால் நாளில் ஒன்று சொல்லலாம். அதிலே நல்லதாகப்பட்டதையும் யதார்த்தமாக உள்ளதையும் பார்த்துக் கொள்வோம். ஆமாம், நீங்கள் உதாரணமாக சுகமா இருக்கிறேன், உங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், பாம்பம் அழகா இருக்கிறது. அதையும் பார்க்கின்றேன். ஆம் சைகா, என்ன பொறுத்தவரையில என்று ஆமா முதற்கன் இப்பொழுது இணைந்து கொண்ட அனைவருக்குமே வாழ்த்துக்கள் குறிக்கொள்வோம். சமய சிந்தனைகள் தந்தவர் எல்லோருக்குமே, நீங்கள் குறிப்பிட்ட வரை சமய சிந்தனை முடிந்த பின்பு உங்களது சிந்தனை விரட்டும் என்றே நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆம், என்ன பொறுத்தவரையில இப்ப நாங்கள் பார்க்கின்றோம், பலர் வந்து இந்த அவமானங்களினால் தலை குனிவதும் அவமானப்பட்டு சித்திரவயப்படுத்துவதையும் அல்லது மற்றவர்களால் அவமானப்படுத்துவதையும் நான் பார்க்கின்றேன். அப்பொழுதுதான் பார்க்கும் பொழுதுதான் நான் யோசித்தேன், இந்த அவமானங்கள் எல்லாம் பெறுவது எங்களால் தான் நாங்கள் அவமானப்படுகிறோம். இப்ப நான் மற்றவரை எவ்வளவுக்கு நான் அவமானப்படுத்துகிறேனோ அந்த அவமானம் எனக்கு வந்து சேரும் என்று நான் அதை நினைக்க தவறுகிறேன். பந்து திருப்பியும் அந்த இடத்துக்கே வந்து சேரும். நினைக்கும் பொழுது இது இவ்வளவு அனைத்தும் எனக்கு திரும்பி வர மாட்டேன் நான் உணர வேண்டும். ஒன்று நாங்கள் பிறருக்கு செய்யும் போது அது எப்போதாவது ஒரு நாள் நமக்கும் வந்து சேரும். நம் தரத்தையும் குறைத்துக் கொள்கிறோம் என்பதை நீங்கள் அந்த ஒரு துணிப்பில் சொல்கின்றீர்கள். நிச்சயமாக இன்று நான் செய்யும் அவமானம் நாளை எனக்கு தான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நல்ல சிந்தனை. காலை வேலை உஷாராகட்டும். நிச்சயமாக எந்த விடயத்திலுமே அடுத்தவரை நாங்கள் துன்பப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அடுத்தவருக்கு நான் துன்பம் செய்யும் பொழுது அது எனக்கும் அந்த துன்பம் வந்து சேரும். அதை நான் தாங்கக்கூடிய சக்தியை உணர்ந்தவனா போய்விடுவேன். அதனால் எப்பொழுதுமே அடுத்தவனை நோகடிக்காம நான் வாழ்ந்து கொண்டு போமா என்று விடைபெறுகிறேன். அடுத்த நினைவு வந்து நினைவுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக நன்றி. தாமோதிநாதன் அவர்கள் காலை சிந்தனை நேரத்தை அழகாக ஆரம்பம் செய்து வைத்தார். மற்ற ஒருவரை நாங்கள் அவமானப்படுத்தும் போது எங்களுக்குள் அந்த கொடூர குணம் ஒன்று அந்த இருக்கும், அந்த அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். அது இயல்பான மனித உணர்வு தான். ஆனாலும் கூட அதனால் அது அந்த அந்த அவமானம் திருப்பியும் அது எங்களையே தான் வந்து சேரும் என்ற ஒரு துணிப்போடு தன்னுடைய காலை சிந்தனையை பகிர்ந்து கொண்டார் தாமோதிநாதன் அவர்கள். தொடர்ந்து 5869636 இணைப்பில் வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம். வாருங்கள். காலையில சம்சியாவினுடைய சிந்தனையில இருந்து உங்களோட சிந்தனையும் எப்படித்தான் பொருந்துச்சோ தெரியாது. அதான் பாத்தீங்களா, பொருத்தம் என்கிறதே இதுதான் பொருத்தமோ தெரியவில்லை. சில நேரம் அப்படி வந்து அமைஞ்சு விடுவது உண்மைதான் சாய்பா. ஆமா ஆமா. ஆனா உண்மையிலேயே நீங்க நீங்களோட இதுல சொன்ன மாதிரிமா சொன்ன, இந்த ஒரு மனுஷன் மற்றவரோட உதவி இல்லாம வாழ்றது கஷ்டம். ஆனா அது ஆளை கொள்ளுற ஒரு விஷயமாகவும் இருக்கும் அந்த கடன். ஆமா ஆமா. அதுல நீங்க சொன்ன மாதிரி உண்மையாக அந்த கடனை
குடுத்து போட்டு நான் நிம்மதியா நித்திரை கொள்ளணும் நினைக்கிற மனுஷனும் இருக்கிறான். இத சுத்த வேணுமென்று வாங்குறவனும் இருக்கிறான். அப்படி இருந்து நான் இங்க வந்து அதுகளை எல்லாம் அடைச்சும் இங்க வந்து நான் ஒரு பெரிய மாட்டல்ல ஒன்று மாட்டுப்பட்டேன். உண்மையிலே அது இல்லாமலும் இருக்கலாது. ஆனா அதுகளின் வழி நாங்கள் என்ன பொறுத்த வரையில உண்மையில அதை கொண்டு நான் நல்ல விஷயங்களை செய்தேன். ஆனா அந்த பாரம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது என்ன. அப்ப உண்மையிலேயே அந்த கடன்ன்றதை பற்றி நீங்க காலம் சொன்னோடனே சுவாரஸ்யமான பல கதைகளையும் ஞாபகம். நான் ஒருவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு உயிரான ஒரு நண்பர்கிட்ட ஒரு கொஞ்சம் கதை ஒரு கை இவ்வளவு தொகையுண்டு கூட கையெழுத்து போட்டு வாங்கினேன். ஓ அதான் நல்ல நல்லா பழகுற ஒரு உயிரான நண்பர் ஊர்ல. அது கடைசி அவர் கொஞ்சம் கூடின தொகையை போட்டு என்ன போட்டு ஆட்டின சிப்பிடி ஆட்டினார். கடன் கொடுக்கல் வாங்கலில் வந்து எழுத்து வடிவம் இருக்கவே வேண்டும் கட்டாயம். அது நாங்கள் அதாவது வந்து சகோதரனாக இருந்தாலும் சரி அவர்ல குற்றம் சொல்லு. நான் இன்றைக்கும் இந்த கையெழுத்து போட யோசிப்பேன் அவரு. ஆனா அவர் உண்மையிலே அதுக்கு தக்க இது ஆண்டவர தீர்ப்பு அவரு கிடைச்சது நிச்சயமா. நான் இவ்வளவு போராடினான் போராடி நான் உண்மையோட போராடினபடியா கடைசியா எனக்கு வெற்றியா எல்லாம் நடந்தது. அப்படி அவர் எனக்கு மாத்திரமல்ல அந்த பண ஆசையில பல இடங்கள்ல இப்படியான வேலை செய்து அவர் கடைசியில ஆண்டவனுடைய தண்டனை உள்ளாக்கப்பட்டார். அதை பற்றி நான் சந்தோஷப்படவும் இல்லை கவலைப்படவும் இல்லை. உண்மையிலே கடன் உண்மையிலே இவ்வளவு தூரம் மேலுமோ கடன் படாமல் வாழ்ற நல்லது உண்மையிலே ஒரு உண்மையான வாழ்க்கை என்று கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கேன். சாய்பா நான் கவிதை ஒலி வடிவத்துல அனுப்பி இருக்கிறோம். ஒருக்கா பாருங்க சரியா வந்துருக்கோண்டா எனக்கு தெரியல இந்த புதிய தொழில்நுட்பத்தை இதுல ஒரு முறை பார்த்துட்டு எனக்கு ஒரு பதில் போடுங்க. இதுலயா வந்திருக்கிறதா என்று பார்த்து விட்டு நான் சொல்றேன். வந்திருக்கா அது வேற செய்தாண்டு ஒருக்கா சா நீங்க ஒருக்கா பரிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மிக்க நன்றி நன்றி. இரா பாலசுப்ரமணியன் அவர்கள் இரண்டாவது உறவாக இணைந்து காலை சிந்தனையை இணைத்திருந்தார். மிக்க நன்றி. அவர் பக்கமாக நீங்களும் கூட இணையலாம். 5869636 லண்டன் தமிழ் ரேடியோ 1 லண்டன் தமிழ் ரேடியோ 1333 0171 இலக்கமும் இருக்கவே இருக்கிறது. எனவே ஓடி வாருங்கள், எல்லாரும் எழும்பியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உற்சாகமாக காலை வேலையை சுறுசுறுப்பாக நாங்கள் நகர்த்தி கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இணைப்போடு வந்திருக்கும் உறவை நான் இணைக்கிறேன். உற்சாக வணக்கம். அவர்களும் வெட்டப்பட்டு விடுவார்கள். எனவே வெட்டிவிடக்கூடாது. தொடர்ந்து நாங்க இணைந்திருக்கும் பொழுது வெட்டும் பொழுது வெட்டுபவர்களுக்கு அது திரும்ப அவர்களுக்கே வெட்டு வந்துவிடும். எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி அழகாக இருக்கிறீர்கள். பார்த்ததற்கு சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு சிந்தனையாக செய்வா. நாங்கள் மொபைல் என்று கூறுகிறோம் என்றால் என்னென்னு நீங்க அறிந்திருக்கிறீர்களா? மொபைல் என்றால் மொபைல் சும்மா அப்படி சொல்லுகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள போய் நாங்க பார்ப்பதில்லை. என்ன மொபைல் என்ன? நடமாடும். நடமாடும் சேர்ந்து நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு தொலைபேசி தான் அது. தொலைபேசி இன்னும் நடமாடும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நடமாடும் டாய்லெட்ஸ் இருக்கிறது, மொபைல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நடமாடும் வேலை தளங்கள் இருக்கிறது. சொல்லுங்க. மொபைல் போன் இந்த அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஒருவருக்கு நாங்கள் மொபைல் வளைப்பு விடுப்பமாக இருந்தால் அதனை அவர்கள் எடுக்காது விட்டால் கடைசி ஒரு 5 நிமிடத்திலாவது எடுத்து விடணும். அந்த எல்லாம் மொபைல வச்சிருக்கிறது பெரிய பிரியோசனமில்லை என்று ஒருவர் எனக்கு முன்பு கூறுவார். ஆனால் அவர் அப்படியான ஒரு தொலைபேசியை வைத்துக்கொண்டு நாங்கள் போன் கிடைக்கல அழைத்தது வரவில்லை என்று கூறுவது அது ஒரு அப்படியே மூடின பொய்ய அப்படியே மூடுவது போக்கு சரியாக இருக்கும். அப்படிதான் சிந்தித்தேன். இந்த மொபைலை பற்றி அறிந்தவர்கள் அதை பற்றி விளக்கம் தந்தவர்களே அதை மறந்து விடுவார்கள். அவர் நாங்கள் அதை அப்படியெல்லாம் அதை வைத்திருக்க கூடாது. எனக்கு என்ன தெரியல சைவா, இந்த காலையில் இப்படி ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. அவரை தந்து அன்பாக விடைபெறுகிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். கேட்டு கேட்கும் நேரத்தில் வந்து இணைந்து கொள்வேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் லூட்டன் இங்கிலாந்திலிருந்து மூன்றாவது உறவாக இணைந்து தன்னுடைய சிந்தனை. மொபைல் வைத்திருப்பவர்கள் அதுக்கு
பேச வேண்டும் என்பதை அவர் நினைத்திருக்கிறார். ஏதோ நினைத்து சிந்தனையாக இணைத்து வந்திருந்தார். மிக்க நன்றி. எனவே வந்த உறவுகள் இப்போது நீங்கள் இணைப்பை தொட்டுக் கொள்ளலாம். இணைப்புகள் வெற்றிடமாக இருக்கும் பட்சத்தில் பாய்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் இருக்கும் போது இன்னொருவரை நான் இணைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும் என்பதால் வந்தவர்களை ஒரே நேரத்தில் இணைக்க முடியாத சூழலும் இருக்கின்றது. எனவே 586 தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. தவிர மற்ற தொடர்பாடும் முகவரிகள் இருக்கிறது. எனவே நீங்கள் இணையலாம். தொடர்ந்து 1333 0171 இலக்கத்தை தொட்டிருக்கும் உறவை இணைக்கிறேன். உஷா வணக்கம். கனிவான காலை வணக்கம். பாமுகம் அழகமுகமாய் கஸ்தூரி வாசத்தோடு இஸ்லாமிய பாடலோடு வெளிப்பட்டது. கஸ்தூரி வாசம் அங்கு வீசுகிறது போல. ஆமாம், பணியாளர் அதி அழகு ஆற்றலோடு தன்னுடைய ஆற்றலை வீசி கொண்டிருக்கிறார். பங்கேற்பாளர்கள் தங்களுடைய புலமைக்கும் திறமைக்கும் இணைப்பதிலே தாகமாக இருக்கிறார்கள். இரு ஆண்கள் வந்தார்கள், அதை தொடர்ந்து ஒரு பெண், அதை தொடர்ந்து இன்னொரு பெண். இந்த நேற்றைய தினம் வந்து செவிலியர் தினம், நைட்டிங்கேல் ஆரம்பித்த தினம். இதுதான் என்னுடைய சிந்தனை. இன்றைய தினம் வந்து எனக்கு புரியவே இல்லை. எங்களுடைய சிந்தனையாளரை ஒரு தட்டி விடுவோம். இது என்ன தினம் என்று? இன்றும் ஒரு தினமாம். தக்கலை ஞானல் புகழ்ச்சி தினம். என்ன தக்கலை ஞானல் புகழ்ச்சி தினம்? புகழ் தன்னைத்தனை புகழ் சொல்றதோ உறவுகள் கேட்டிருந்தால் அதுக்கு விளக்கம் சொல்லுவார். ஞாயிறுக்கு வர ஞான இல் புகழ்ச்சி தினம். அதுதான் இன்றைய தினம் எனக்கு புரியவே இல்லை. காலையில இருந்து மண்டையை குழப்பிக் கொண்டே இருக்கிறேன். புகழ்ச்சி என்பது புரிகிறது, ஞானலும் தக்கலும் அது வந்து அகராதியை பார்க்க வேண்டிய ஒரு இருக்கலாம். அந்த புலமை என்னிடம் இல்லை. யாராவது இதை தெரிந்து கொண்டு வந்து சொல்வார்கள். மற்றது இந்த இஸ்லாமிய சிந்தை மிகவும் மெச்சக்கூடியதாக அமைந்தது. கடன் கொடுப்பதும் தருவதில் உள்ள சமநீதியான ஒரு அஜாரும் கடன், அது கோடீஸ்வரருக்கும் ஒரு கடன் வங்கியில் இருக்கும். ஆகவே பெருசவருக்கு பெரிய கடன், சிறியவருக்கு சிறிய கடன். ஆகவே அது பற்றி நான் சந்தித்த சிந்தித்ததில் ஒரு கேள்வியை விட்டு செல்கின்றார் கோசல்யா சோலிங் அவர்கள். தற்கொலை ஞான தினம் என்றால் என்ன? தட்டை நான் நினைக்கிறேன் தற்காப்பு கலையாக இருக்குமோ தெரியவில்லை. எனவே தேடல் அது உங்கள் பக்கமாக விட்டிருக்கிறார். இந்த தினத்தை குறிப்பிடுவது என்பதை நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் தேடலாம். அறிந்து கொள்ளும் ஆவல் எனக்கும் இருக்கிறது. எனவே தேடுவோம். நானும் சேர்ந்து தேடுகிறேன். மற்ற உறவுகளும் நீங்கள் இணைய விரும்பினால் இணைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். நானும் சில நேரம் காத்திருக்கின்றேன். இன்று நேரம் விரைந்துதான் ஓட போகிறது. தகவல் பூங்கா கூட இன்று நான் எடுத்து வர இருக்கின்றேன் என்பதால் நாங்கள் விரைந்து நகர்ந்து கொள்வோம். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஓடி வருவீர்கள் என்று நினைக்கிறேன். இதற்கிடையில் குடும்பம் கோயிலுக்கான தலைப்பும் அங்கு பதியப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாராம் அதை சொல்லும் போது இன்று எல்லாமே எனக்கு அப்படி அக்கம் பக்கமாக நடக்குது. என்னென்று தெரியவில்லை. அந்த அதை உச்சரிக்கும் போது தொகுப்பாளரே நின்றார். எனவே அவரையும் இணைப்போம். எனவே நீங்கள் அந்த தலைப்பை பார்த்து இணைந்து பேசுவதற்கு நீங்களும் தயாராக இருங்கள். பயம் பயம் எல்லாம் பயம் என்று சொல்வார்களே, அந்த பயோடு இன்று பேச கருத்தை தொகுப்பை தொகுப்பாளரை இணைக்க தன்னுடைய தலைப்பை இட்டிருக்கிறார் நகுலா சிவநாதன். அதே நேரத்தில் இவரும் இணைந்தார். வணக்கம். அழகான நல்ல கோடால பொருளாக சூரிய பகவானின் ஒளி தரிசனம் கிடைக்கிறது. நல்ல ஒரு காலநில வெளியே போனால் மிக அருமையான ஒரு சூழலாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் குருவியல் இந்த சத்தம், பூக்கள், இந்த மலர்வு, வாகனங்கள் ஓட்டம், இவையெல்லாம் அந்த எப்படி ஒரு பிஸியான ஒரு நிறையாக சூழல் இருப்பதாக நினைக்கிறேன். சரி, இயற்கை ஆர்வம்
அறிவும் ஆற்றலும் சேரும் போதுதான் வாழ்வு சுவையாகிறது என்ற ஒரு சொல்ல எடுத்தேன். அதுவே அறிவும் ஆற்றலும் இளமையும் சேரும் போதுதான் வாழ்க்கை சுவையாகிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இளவேட்டை நாங்கள் செய்வதற்கு வந்து ஒரு இளம பருவம் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் சில நேரம் முதுமை அந்த பருவம் அந்த விடுதலை செய்ய முடியாமல் போய்விடும் போய்விடும் என்ற மாதிரி. இப்ப உதாரணமாக இப்ப நாங்கள் ஒரு 17 வயது புள்ளியோட நாங்கள் ஒரு போட்டிக்கு போறோம்னா எங்களை வர முடியாது, அவர் தான் பிந்துவர். அது மாதிரி தான் அந்த இளமையில இருக்கும்போதுதான் நாங்கள் சிலரை சாதிக்கிறோம். இருந்தாலும் இளமையும் செய்யும் போதுதான் அந்த காலத்தை பயன்படுத்த முடியும். அது அந்த காலத்தில் கொண்டு மாதிரி அந்த இருக்கிறவர்களுக்கு பலமாக பயன்படுத்தி முன்னேற்றம் தான் ஏற்படுது. நீங்கள் முடியாது என்று சொல்கிறீர்கள். ஆற்றலும் அறிவும் ஆர்வமும் இருந்தால் நீங்கள் சொல்ற மாதிரி முடியும், சாதிக்க முடியும், முழுமையானாலும் முடியும். இல்ல முதன்மையானாலும் முடியும், ஆனா ஒரு சில விடயங்களை எங்களை விளையாட்ட முடியாது என்று உதாரணம் சொல்லுங்கள். உதாரணமாக நான் இந்த விளையாட்டு போட்டியை எடுக்கிறேன். 20 வயது பிள்ளைகளுடன் 20 வயது பிள்ளைகளுடன் 50 வயது உள்ளவரும் அந்த வயதுக்கு உறுப்பியே போட்டு இருக்கணும்னு வைக்கும், எப்படி ஓட முடியும்? ஓடலாம், இது எண்டில்ல, ஆனா வெல்ல முடியுமோ? முடியாது, கஷ்டம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் வயது போகும் குறையும், ஓடுற வேகம் குறையும். நான் மற்ற வேகத்தை மன வேகத்தை சொல்லி அப்ப ஓடுறதும் அந்த பிள்ளைதான் முன்ன முதல் ஓடும். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த வெளிநாடுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒருவேளை சாதிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த இன்னொன்று பாருங்கள், இன்னும் பிள்ளைகள் சாதிக்கிற அளவுக்கு நாங்கள் சாதிக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு இந்த நேரம் அறிவாற்றல் இருந்தாலும் மொழியின் ஆளுமை இல்லாம இந்த சூழல் எடுத்தோம்னா உங்களை விட சில நாங்கள் அறிவுரியாக பிள்ளைகளை சொன்னாலும் அதை விட பிள்ளைகள் சொல்றது சரியாகாம இருக்கும். உங்களை சார்ந்த மொழியில் நீங்கள் சாதிக்கலாம், ஆனாலும் நீங்கள் உங்களுடைய நிலைமையில் இப்போது இருந்து பார்க்கும் போது நீங்கள் சாதிக்க முடியாதவராகத்தான் இருக்கிறீர்கள். காரணம் அந்த மொழி அறிவு பற்றாக்குறை. மொழி அறிவு பற்றாக்குறை ஒரு நாள் நாங்கள் பூர்த்தியாக இருந்தாலும் அதான் அது முற்று முழுதாக நாங்கள் இடப்பட காலங்களில் வந்தபடியே கண்ணு உற முடியவில்லை. ஆனா அந்த கண்ணுகள் பெற முடியாதால ஒரு பிள்ளை உதவிய, அதாவது ஏதாவது ஒரு உதவிய நாங்கள் செய்ய முடியும் என்றாலும் சில நேரம் இந்த மொழி பிரச்சனையால் செய்ய முடியாமல் இருக்கு. அப்ப நாங்கள் எங்கட வாழ்ந்த கால சூழலை பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லும் பொழுது ஆனால் பிள்ளை அது இப்படி என்று சொல்லுது. அப்ப அது இப்படி கிடைக்கல, அவர்களுடைய மிக சரியாக இருக்கிறது. இந்த கால சூழல் மாறும் பொழுது மாற்றங்கள் வருவது ஏற்றதானே. விஞ்ஞானம் வளர்கிறது, நுட்பங்கள் உயர்கிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. இது இந்த இடத்துல மாற்றம் தேவை. மாற்றங்கள் வருவதனால் எங்களுக்கு மாற்றங்கள் தேவை. மாறுங்கிறது அது நேரம் அந்த அறிவியலோடு நாங்களும் மோத முடியாமல் பின்னிக்கிற மாதிரி இருக்கிறது. சில இடங்கள்ல அவர்களோட ஓட முடியாம இருக்கு, வேகமாக செல்ல முடியாத ஒரு சூழலுக்கு. அப்பொழுதுதான் நினைத்தேன் அந்த அறிவு ஆண்டு இருந்தாலும் அந்த இல்லாமல் இருக்கும்போதுதான் அந்த வாழ்க்கை ஒரு சுவையாக இருக்கும். ஒரு அஞ்சல் ஓட்டமோ அல்லது என்னத்துக்கோ போல கொடுக்க மாதிரி வாழ்க்கையும் ஓடும். அந்த அப்படித்தான் எனக்கு தோணுகிறது. ஏன்னா சில இடங்களில சரிவாறையில மாதிரி இருக்குது. ஏனென்றால் பிள்ளைகள் எல்லாத்திலும் முன்னோக்கி நிக்கிறத பார்க்கின்றோம் இந்த சூழல்ல. அப்ப அதுலதான் எனக்கு இப்படி வந்து தோன்றியது. இடக்கண்ட என்ன அறிவாறு இருந்தாலும் அந்த இளமை இல்லாத காரணத்தாலும் சில நேரம் அவர்களோட சேர்ந்து ஓட முடியாத தன்மை இருக்குது மாதிரி எங்களுக்குள்ள இருக்கு. சரி, அப்படி ஒரு உடம்பு ஆட்டமித்து விட்டது என்று வச்சுக்கொள்ளவுமே. உண்மையிலேயே கடன்பட்ட நெஞ்சம் கலங்கினால் இளங்கலை அப்பா அடிக்கடி கூறுவார்.
அத நினைத்து பாக்குறேன். எவ்வளவு தூரம் கடன் நாம வாழ்கிறோமோ அவ்வளவு தூரம் வாழ்க்க சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில நேரங்கள்ல கடனுடைய சூழல்கள் வருவது உண்டுதான். நாங்கள் விதற்கு தக்க விற்க மாதிரி எங்கட உழைப்புக்கு ஏற்ற அந்த ஊதியத்துக்கு ஏற்ற செலவை நாங்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கிற வாழ்ந்தோம் என்றால் அது உண்மையிலேயே அந்த வாழ்ந்ததுக்கு வெளிய வந்தான் என்று சொல்லலாம். எவ்வளவு தூரம் கடன் வர்றோமோ அவ்வளவு தூரம் நிம்மதியிலிருந்து விடுகின்றோம். தவிர அந்த எங்க அந்த தன்னம்பிக்கை ஆன்மீக பலம் இளமே இல்லாது போன்ற ஒரு நிலை தள்ளப்படுகிறோம். அதே நேரம் கொடுக்குறார்கள். இப்ப ஒரு நண்பர் வந்து மனைவியை கூப்பிட வர்றதுக்கு கடின வந்து என்னென்ன ஒரு பண உதவி வாங்கி இருந்தார் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்னாடி. அவர் இதுவரை திருப்பியே தரவில்லை. மாதிரியான ஒரு தொனிப்பில் தான் நாங்கள் கேட்க வேண்டிய நிலைக்குள்ளாகிவிடுவோம். அதுவும் ஒரு ஆசிரியர் ஒரு ஆள். ஆனால் வாங்கி மனைவியை கூப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறார். பேருந்தர்வம் பேருந்தர்வம் கஷ்டம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கடைசியா தூர இடத்துக்கும் போய்விட்டார். சூழல்ல இருக்கிறோம். அது காலம் சிறப்பாக தன் சிந்தனையை அறிவும் ஆற்றலும் சேரும் போது வாழ்க்கை இனிமையாகும் என்றார். என்றாலும் அதனோடு இளமையும் சேரும் போது தான் இன்னும் சோபிக்க முடியும் என்பதை தான் தன்னுடைய சிந்தனையாக வடித்திருந்தார் நாதன் அவர்கள். மீண்டும் இணைப்பை தந்திருக்கின்றார் தாமோ திலைநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வாங்கோ. அழைக்கப்பட்டது. அவர் வந்து உண்மத போல் அனைத்தையும் தம் மெய்யான கதை வாங்க முடியாது.
குணம் என்ன? ஒரு மனிதனால் எல்லாமும் செய்து கொள்ள முடியாது. அடுத்தவரையில் தங்கி இருப்பதுதான் அது இயல்பான மனித வாழ்க்கை என்று என்கிறது. ஒருவருக்கு தேவையான எல்லாவற்றையும் தன்னாலே செய்து கொள்ள முடியாது. உதவி உத்தாசையுடன் தான் மனிதன் வாழ்கிறான். எனவே கடன் என்பது சமூகத்துல தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் இயன்றவரை எங்களுக்கு கேட்ட மாதிரியான கடன்களை பெற்று சிக்கல்களை தவிர்த்துக் கொள்வோம். மிக்க நன்றி, மிக்க நன்றியா. தப்போதில்லை நாதன் அவர்கள் இணைந்திருந்த சிறப்பா மீண்டும் அந்த தற்கொலை ஞாழ் கோசலிங்கம் அவர்கள் சொன்னதற்கு ஒரு நபரின் பெயரோடு இடத்தின் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்று தாமோ தில்லைநாதன் அவர்கள் அதுக்கு விளக்கம் தந்திருந்தார்கள். மிக்க நன்றி அவருக்கும். எனவே இன்று காலை சிந்தனை நேரத்தை நிறைவுக்கு வந்துவிட்டு தொடர்ந்து நாங்கள் காற்றுவெளி 134 பார்த்து கொள்வோம். இதற்கிடையில் காலையோடு இணைந்தவர்களாக தாமோ தில்லைநாதன் அவர்கள், இரா பாலசுப்ரமணியன் அவர்கள், கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள், புஷ்பவதி சிவநாதன் அவர்கள், நகுலா சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். எனவே இணைந்து கொண்ட உறவுகளுக்கு மிக்க நன்றிகள். வாழ்த்துக்களை இணைந்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் காற்றுவெளி சிந்தனை பாகம் 134 தொட்டுக்கொள்வோம்.